வாழ்க வளம்ரான். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதாவது வயிற்று பரட்டல், வயிற்று கொமட்டல், அதாவது வாய் கொமட்டல்னு சொல்கிறாங்க பார்த்தியால, வாய் கொமட்டல், அதேமாதிரி தலை சுற்றுறது, இது எல்லாம் சரி செய்யணும். அதேமாதிரி பசிதாவத்தை தூண்டணும், பசிதாவத்தை தூண்டணும். இந்த கை கால் மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கை கால் வலி, மூட்டு வலி, கை கால் கடுக்கிறது, இதையெல்லாம் போக்கணும். இதுக்கெல்லாம் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு நம்ம வந்து இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், தெரியும் இது என்ன மூலிகை அப்படிங்கிறது தெரியும். பெரண்டை. இது வந்து காடுகரையில் பார்த்தோம்னா நிறையா கிடைக்கும். இந்த காட்டு உள்ள பார்த்தோம்னா அந்த கொடி கொடியாக அந்த அங்கே இருக்கிற செடி கொடி உள்ள படர்ந்து போகும், சாலை ஓரங்களில் கிடக்கும். அதுமாரி வீட்டு உள்ள வச்சு பயிராக்கி வேலியில் நிறையா போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் இது அந்த பரண்டை. அதுமாரி மார்க்கெட்டில் வந்து காய்கறி விற்கிற இடத்துல அப்படியே கண்ணு கண்ணாக கட்டி விற்கும். கிராமங்களில் வந்து வேலி ஓரம், சாலை ஓரங்களில், காடுகளில் கிடக்கும். எங்களுக்கு கிராமத்தில் நாங்கள் பறிச்சுக்குவோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வயிற்று பரட்டுறது, குமட்டுறது, அதுக்கப்புறமா தலை சுற்றுறது, அதுக்கப்புறம் இந்த மூட்டு வலி, கை கால் மூட்டு, மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த பெரண்டை. இந்த பெரண்டை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு புருவத்தையும் இந்த இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு புருவ, நாலு புருவத்தையும் அப்படியே நம்ம அப்படியே ஒதுக்கிட்டோம்னா அதில் உள்ள இந்த நார் வந்துடும். இந்த நாரை எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சாக்கா, அப்படியே சின்னதாக ரொம்ப நைஸாக கட் பண்ணாலே போதும், நம்ம வந்து நாரை எடுக்க வேண்டியதில்லை. அதை வந்து தான் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சாலும் சரி தான், பொடி பண்ணாலும் சரி தான், அதை வந்து வச்சு அரைச்சோம்னா அது பவுடராக போயிடும், நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும். கழுவிட்டு இதை அப்படியே ஒரு துவையலாக அரைக்கணும். துவையலாக அரைச்சாலும் சூப்பும் வைக்கலாம், அப்படின்னு துவையலாக அரைக்கணும். சூப்பு வைக்கிறதுக்கு எப்படி செய்கிறது, பச்சையாக தின்னோம்னா நம்மளுக்கு நமைச்சல் அடிக்குமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நல்லெண்ணெயில் விட்டு பொரிக்கணும், நல்லெண்ணெயில் விட்டு அப்படியே பொரித்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, மிளகு, இந்த கண்டத்து புளிக்குச்சி இதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா அது ரசம் வைக்கிறதுக்கு, அதாவது பெரண்டா ரசம் வைக்க அது மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம குழைய சாதத்தை வடித்து அதை அப்படியே ரெண்டு மூணு உருண்டையாக வெறும் வயிற்றில் போட்டு உருட்டி போட்டு முழுங்கினோம்னா அந்த மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி, கைகால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இந்த பெரண்டை. வந்து நம்ம இது எப்படி கணுகு கணுகு இருக்கா, அதே மாதிரி நம்ம மூட்டுக்கு மூட்டு வலிக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பெரண்டை வந்து ரசம் வச்சு குடிக்கிறது. அதேமாரி சூப்பு வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெயில் வச்சு பொறிச்சு வச்சுருக்க மத்தியில் அதை வந்து மிளகு, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை புளி, ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டு அதை அப்படியே நல்லா மை போல் இந்த பெரண்டையை பொறிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதை மை போல் அரைச்சிவிடணும். இதெல்லாம் ஒன்று ரெண்டாக போட்டு உடைக்கணும். உடச்சி தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வைக்கணும். நல்லா ரெண்டு கொதி வரணும், ரொம்பையும் கொதிக்க வைக்கப்படாது, ரெண்டு கொதி மூணு கொதி வந்து அதையோடு அப்படியே கீழே இறக்கி வச்சு வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சு விட்டு வடிகட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம குடிக்க வேண்டியதான். அரை டம்ளர், ஒரு டம்ளர் நமக்கு தேவையா எவ்வளவு அந்த மாதிரி குடித்து வந்தோம்னா உடம்ப வலி காக்கும். இந்த வயிற்றை பிரட்டுறது, குமட்டுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துவையலை அரைச்சி நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் சரி தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி தான், அது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பசிதாவத்தை தூண்டும். துவையில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னு வச்சிங்கன்னா பசியை வந்து தூண்டும், கார் கார்னு பசிக்கும் நம்மளுக்கு, அந்த அந்த பசி நேரத்துக்கு வந்து அரிக்கும். அதேமாரி இந்த குடலில் உள்ள பூச்சிகள், புழு பூச்சி, நாடா பூச்சி, புழு, கீரி பூச்சி இப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து செத்துரும் அந்த புழு பூச்செல்லாம் செய், ஏன்னா நமைச்சல் அடிக்கும்ல, அதனால வந்து அந்த புழுவும் செத்துரும். இது வந்து இதை சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதேமாரி நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மூட்டு வலிக்கு நம்மளால் டெய்லி வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் கிடைக்க ஒரு கைப்பிடி அளவு இந்த கட்டி வச்சுருக்காங்களே அதை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி விட்டு எண்ணெய், அதாவது புங்க எண்ணெய்,
நல்லெண்ணெய், அது கடுகு எண்ணெய், இது மூணு எண்ணெயிலையும் இந்த பிரண்டையை வந்து கட் பண்ணி நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துவிடுங்க. நல்லா கருவை பொறிச்சு மூணு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா அப்படியே கருவி வந்துடும். லேசாக நம்ம மிதமான சூட்டில் தான் வைக்கணும். நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அள்ளி உப்பு போடக்கூடாது. சிம்மில் வச்சு எண்ணெய், அந்த மூணு எண்ணெய் ஊற்றி இதில் இதை அதில் அதாவது இந்த பிரண்டை நறுக்கி வச்சுக்கிறோம்ல, இதை போட்டு அப்படியே நல்லா கருவை கருவை பொறிச்சு அப்படியே கீழே இறக்கி வச்சிட்டோம்னு வச்சிங்களேன். அதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில் வடிகட்டி வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துக்கு நம்மளுக்கு வலிக்குதோ அந்த இடம்லாம் போட்டு வந்தோம்னாக்கா அந்த மூட்டு வலி, கைகால் வலி, அந்த கைகால் கடுக்கிறது எல்லாம் முற்றிலும் குணமாகும். கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.